இடத்திலே பல திறன்களை வளர்த்திருக்கிறார். பேச்சு, பாட்டு, நடனம் போன்ற பல திறன்கள் உங்களிடம் இருக்கிறது. அது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்றார் காந்தி. தமிழகம் இது போன்ற பள்ளிகளில் தான் வாழ்கிறது என்று நிச்சயமாக சொல்ல முடியும். உங்கள் பள்ளியில் இருந்து படித்து வருகிற மாணவர் நிச்சயமாக சிறந்த அதிகாரியாக, ஒழுக்கமாக, நாட்டுக்கே முன்னுதாரணமாக திகழ முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு 100% வந்துவிட்டது. அரசு, ஒவ்வொரு அரசு பள்ளியும் தமிழகத்திலே இதே போல் திகழ்ந்தால் நமது தமிழ்நாடு இந்தியாவிலே சிறந்து விளங்கும் என்பதற்கு சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலை பள்ளி ஒரு உதாரண பள்ளி, மாதிரி பள்ளி மட்டுமல்ல, இது உதாரண பள்ளியாக திகழ்கிறது. ஒரு மரத்தை பார்க்கிறோம், அந்த மரத்திலே ஏகப்பட்ட பூக்கள் பூத்து குலுங்குகின்றன, காய்கள் காய்த்து தொங்குகின்றன, அது கனிந்து கனிகளாக தொங்குகின்றன. பார்த்தாலே நம்ம மனத்துக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். அந்த இவ்வளவு பூக்களும் காய்களும் கனிகளும் ஒரு மரத்திலே எப்படி வருகிறது? ஒரு விதை மண்ணிலே ஊன்றப்பட்ட, பல மாதங்களுக்கு முன்னால், வருடங்களுக்கு முன்னால் ஒரு விதை மண்ணிலே ஊன்றப்பட்ட அந்த விதைதான் மரத்திலே பூக்களாக காய்களாக கனிகிறது. அப்படிப்பட்ட விதை ஊன்றப்பட்ட இடம்தான் நடுநிலை பள்ளிகள். அந்த இடத்திலே அந்த மாணவர்கள் மனதிலே நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும். அந்த ஒரு சிறந்த பணியை தான் ஐயா அவர்கள், தலைமை ஆசிரியர் சுப்பலிங்கம் ஐயா அவர்கள் ஆற்றி வருகிறார்கள். அவர்கள் செய்யும் பணி சாதாரணமானது அல்ல. உங்களை கற்பிப்பதோடு, உங்கள் தனித்திறனை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் மிகப்பெரிய ஒரு பணியையும் வீட்டில் இருந்து செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் எல்லாம் இங்கே நடக்கும் செய்திகளை வெளியிட்டு தொடர்ந்து ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போட்டு எங்களை இணைத்து எங்கள் மனதை கரைத்து. நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஒரு இடத்த விட்டு ஒரு சேரை விட்டு எழுந்துக்க மாட்டோம். ஆஃபீஸில் ஒரு சேரில் உட்காந்தோம்னா நேராக வீட்டில் போய் ஒரு சேரில் உட்காருவோம். நேராக பஸ்ஸுலேயோ இல்லை கார்லேயோ போய் ஒரு சேரில் உட்காந்துக்குவோம். அதுக்கப்புறம் வீட்டில் போய் ஒரு சேரில் உட்காந்துக்குவோம். சேருக்கு அடிமையானவர்கள் சென்னை அலுவலக வாசிகள், நாற்காலிக்கு அடிமையானவர்கள். அப்படிப்பட்டவர்களை இந்த தேவகோட்டைக்கு வர வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய போராட்டம், அவருடைய முயற்சி சாதாரணமானது அல்ல. எங்களுக்கு இங்கு நடத்துகிற நிகழ்ச்சிகளை, இங்கு வருகிற சிறப்பு பேச்சாளர்களை அழைத்து அவர்களை பேச வைத்து அந்த செய்திகளை உடனுக்குடன் ஒரு பத்திரிகையாளருடைய சிறந்த பணி அது. நான் இங்கு வர்றதுக்கு முக்கிய காரணமே அவருடைய முயற்சி. ஒரு பத்திரிகையாளர் செய்ய வேண்டிய பணியை விட மிக சிறப்பாக கடமையினரோடு எங்களுக்கு செய்திகளை அனுப்பிக்கொண்டே இருப்பார். பிள்ளைகளை அவர் முகம் காட்டுவதில்லை, அவர் வருவதில்லை, ஆனால் உங்களை அடையாளப்படுத்துகிறார், உங்கள் திறனை வளர்க்கிறார், அதை எங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டே இருப்பார். ஒரு முறை இருமுறை அல்ல, நாங்கள் எத்தனை முறை அதை நாங்கள் பார்த்து பார்க்கிறோமோ பார்க்கவில்லையோ என்றாலும் கூட அவருடைய பணி தமிழகத்திலே இருக்கிற அனைத்து பத்திரிகைகளுக்கும் உங்களை தெரியப்படுத்துவதுதான், தன்னை தெரியப்படுத்துவதல்ல. இந்த அளவுக்கு ஒரு உதவிபெறும் பள்ளியில் இருந்து கொண்டு செயல்படுவது சாதாரணமானதல்ல. இது ஒரு வைராக்கியமாக ரத்தத்தில் உரிய ஒரு சேவை மனப்பான்மையால் தான் முடியும். அது மட்டும் அல்லாமல் இங்கே பணியாற்றுகிற பள்ளி ஆசிரியர்கள் அனைவருமே ஒத்துழைப்பிற்கு வரும்போது இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருக்கும்போது சொன்னார், எல்லாருமே இங்கே சத்துணவுகளுக்கு எல்லாருமே சிறப்பாக பணியாற்றுகிறாங்க, அவங்களுக்கு ஆர்வம் வந்துருச்சு. அந்தளவுக்கு எல்லாருமே இந்த பள்ளியில் ஒத்துழைப்பு தருகிறார்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு பாக்கியம். நான் வந்து இதே மாதிரி ரொம்ப பேசுவதற்கு ஆர்வம் உள்ளவன், கவிதை கதைகள்லாம் எழுத வேண்டும். நான் ஒரு மிக சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவன்,